இதுவரை நவராத்திரி விழா எதற்காக கொண்டாடப்பட வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். இப்பொழுது அதை எப்படி கொண்டாடுவது என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். அன்பர்களே, நவராத்திரி விழாவை இந்த பூமி மீது பிறந்திருக்கின்ற யார் வேண்டுமானாலும் கொண்டாடலாம். எங்களுக்கு இதையெல்லாம் வழக்கத்தில் இல்லை என்று சொல்பவர்கள் சற்று யோசியுங்கள். மேலை நாட்டில் கண்டுபிடிக்கப்படும் வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், செல்போன் போன்றவையெல்லாம் நமக்கு பழக்கப்பட்டதா? இல்லையே, அதையெல்லாம் நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம் அல்லவா? அதை போல நம் நாட்டில் நமது முன்னோர்களால் தோற்றுவிக்கப்பட்ட ஜீவாதார சக்தியை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய இந்த வழிமுறைகளை நாம் நமது குடும்ப வழக்கத்தில் ஏற்றுக்கொள்வதால் எந்த விதமான ஆபத்தும் பயமும் ஏற்படாது என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். சரி, நாம் இப்பொழுது இரண்டு முறைகளில் நவராத்திரி விழாவை கொண்டாடுவதை பற்றி பார்ப்போம். முதலில் சுத்தமான ஒரு இடத்தில் அல்லது பூஜை அறையில் அவரவர் வசதிக்கு ஏற்ப ஒரு மரப்பலகையை வைத்து அதில் கோலமிட்டு நல்லதொரு பித்தளை அல்லது காப்பர் செம்பு அதனால் செய்யப்பட்ட சிறிய சொம்பிலோ குடத்திலோ பச்சரிசியை இட்டு அதற்குள் ஒரு மஞ்சள் கிளையை வைத்து அதன் மீது மாவிலைகளை வைத்து தேங்காயை வைத்து ஒரு அழகான ஜாக்கெட் துணியை பாவாடை போல் கட்டிவிட்டு இதில் முப்பெரும் தேவியரையும் ஆவாகனம் செய்து அந்த கலசத்திற்கே நீங்கள் பூஜை செய்யலாம். இடவசதி இல்லாதவர்கள், பணவசதி இல்லாதவர்கள், ஆனால் கொலு அமைக்க வேண்டும் என்ற ஆர்வம் உடையவர்கள் கலசத்தோடு சேர்த்து வீட்டில் இருக்கக்கூடிய தரமான அழகிய தெய்வ படங்களை வைத்தும் கொலு அமைக்கலாம். முதன் முதலில் கொலு வைப்பவர்கள் மூல பொருளான விநாயகரையும் துர்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி ஆகிய முப்பெரும் தேவியருடைய களிமண் அல்லது பேப்பரால் செய்யப்பட்ட நல்லதொரு பொம்மையையும் ஒரே ஒரு பலகையில் அடுக்கி ஆவாகனம் செய்து பூஜிக்கலாம். வசதி இருப்பவர்கள் பொம்மைகள் அதிகம் வைத்திருப்பவர்கள் 3, 5, 7, 9, 11, 13 என்று படிகளை அடுக்கலாம். அதில் மரப்பாச்சி என்ற மரக்கட்டையால் செய்யப்பட்ட ஆண் பெண் பொம்மைகளை அந்த முதல் படியில் வைக்க வேண்டும். கீழிருந்து மேலே செல்லும் முதல் படியில் வைக்க வேண்டும். அது வீட்டில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அந்த வீட்டினுடைய மூதாதையர்களுடைய அடையாளமாகும். நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு காட்டி வந்திருக்கக்கூடிய நல்ல வழியை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக அந்த ஆண் பெண் மரப்பாச்சி பொம்மைகளை நாம் வைக்கின்றோம். அதற்கு அலங்காரம் செய்வது எல்லாம் உங்கள் கற்பனை திறத்தை சார்ந்தது. அதற்கு அருகே விநாயகர் பெருமானை வைக்கிறோம். அந்த படியில் நீங்கள் குழந்தைகள் விளையாடக்கூடிய பொம்மைகளையும் வைக்கலாம். குறிப்பாக எண்ணெய் கடை செட்டியார் பொம்மை என்று சொல்லக்கூடிய செட்டியார் பொம்மையை சொப்பு சாமானங்களில் பல்வேறு விதமான தானியங்களுடன் வைக்கலாம். அதாவது உயிர் வாழ்வதற்கு உணவு மிக மிக முக்கியம் என்பதை உணர்த்தக்கூடியதாகும் இந்த படி. இந்த படியில் இருக்கக்கூடிய அனைத்து பொம்மைகளும் நாம் பராசக்தி வடிவில் காண்கிறோம். அதற்கு அடுத்தபடியில் விடுதலை போராட்ட வீரர்கள் இருந்தால் வைக்கலாம், மகான்கள் இருந்தால் வைக்கலாம், அதற்கு அடுத்தபடியில் அஷ்டலட்சுமி, அதற்கு அடுத்தபடியில் தச அவதாரம், அதற்கு மேல்படியில் துர்காலட்சுமி சரஸ்வதியோடு கூடிய கலசம். மேல்படியில் கலசத்தை வையுங்கள். ஏனென்றால் அந்த கலசம் என்பது
ஆதி பராசக்தியினுடைய அம்சமாக காட்டப்படுகின்றது. தேவி மகாத்மியத்திலே எந்த தேவியானவள் அனைத்து வடிவ உடையவளாக இருந்து கொண்டிருக்கிறாளோ அவளை நாம் வணங்குகிறோம்னு சொல்றோம். சர்வஸ்வரூபே சர்வேசே சர்வசக்தி சமந்திதே பயேப்ய திராகினோ தேவி துர்கே தேவி நமோஸ்துதே என்று தேவி மகாத்மியத்திலே வருகிறது. இந்த வரியைத்தான் கொலுவாக நாம் காட்டுகின்றோம். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தோற்றங்களின் வடிவமாக அந்த ஆதிபராசக்தி ஐம்பூதங்களின் கலப்பினால் வெளிப்பட்டிருக்கின்றது. அதனால்தான் கீழ்படியிலே டெடிபேர் பொம்மை முதற்கொண்டு மேல்படியில் இருக்கக்கூடிய கலசம் வரை அனைத்தும் தேவியினுடைய வடிவங்கள். அதை அப்படியே பிராக்டிக்கல் லைஃப்க்கு கொண்டு வாங்கோ, நம்மோடு இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களையும் நாம் கன்சர்வ் செய்ய வேண்டும், மரியாதை செய்ய வேண்டும். அதனாலதான் நம்ம பாரத பண்பாட்டில் ஒரு விளக்குமாற மிதிச்சா கூட நம்ம தொட்டு கும்பிடுறோம், ஒரு எழுதுற நோட் புக்கை மிதிச்சா கூட தொட்டு கும்பிடுறோம். அனைத்துள்ளும் இந்த பராசக்தி தத்துவம் அடைந்திருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் இந்த கொலு என்ற அழகான அலங்கார வடிவமைத்த தந்தார்கள். இதுல ஒரே ஒரு பொம்மை ஆனா நல்லா பெருசா இருக்கு, அதை மட்டும் வச்சு கொலு பண்றவங்களும் இருக்காங்க, நிறைய பொம்மைகளை அடுக்குபவர்களும் இருக்கிறார்கள். அதே போல் இப்பொழுதெல்லாம் நெட்டில் இருந்து விதவிதமான பிக்சர்ஸை எடுத்து லேமினேட் பண்ணி வைப்பவர்களும் இருக்கிறார்கள். அந்த கொலுவிலே உங்களுடைய கலை படைப்புகளையும் ஓவியங்களையும் கூட வைக்கலாம். இந்த கொலு என்பது உங்களுடைய கற்பனைக்குள் தாண்டி எல்லா விதமான கலையம்சங்களையும் கொண்டு வருவதாக இருக்கலாம். குழந்தைகளை வைத்து நீங்கள் ஒரு கான்செப்டையும் அதில் காட்டலாம். கொலுவுக்கு தினமும் கொலுவுக்கே நீங்க அங்க இருக்கிற கலசத்தை அர்ச்சனை பண்ணுங்கோ, நைவேத்தியம் செய்யுங்கள். அவசியம் புதிதாக நாலு பேர்த்தை அழைத்து நவராத்திரினா என்ன அப்படின்னு விளக்கி காட்டுங்க, எதற்காக இதையெல்லாம் வைத்திருக்கிறோம் என்பதை சொல்லி காட்டுங்கள். அந்த படி அமைப்பதற்கு முன்னாலே அந்த படிக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை அறுத்து 9 நாள் எந்த தடையும் இல்லாம அந்த படி இந்த பொம்மைகளை எல்லாம் தாங்க வேண்டும் என்று பூமி பூஜை செய்துவிட்டு இந்த கொலுவை அமையுங்கள். இதுதான் மிக எளிமையாக சுருக்கமாக ஒரு கொலுவை அமைக்கக்கூடிய வழியாகும். ஓம் சக்தி பராசக்தி.